ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டி20 போட்டிக்கு பயிற்சியில் ஈடுபட்ட இந்திய அணியின் டி20க்கு கேப்டனான ரோஹித் சர்மா தற்போது தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அவர் விளையாடுவாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி 3 போட்டியில் கொண்ட டி20 மற்றும் 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போகிறாங்க. இதில் முதல் டி20 பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 3 டெல்லியில் மைதானத்தில் நடக்க இருக்கு. இந்த போட்டிக்காக தற்போது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த 2 நாட்டு வீரர்களுமே தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது இந்திய அணியின் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா அவர்களின் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ரோஹித் சர்மா பற்றி தான் பங்களாதேஷ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முஸ்தாபிசுர் ரஹ்மான் அவர்களோட பந்து வீச்சை எதிர்கொள்வதற்காக த்ரோ டவுன் என்ற முறையில் பந்தை எரிந்து அதில் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. முஸ்தாபிசுர் ரஹ்மான் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற காரணத்துக்காக இலங்கை வீரரான நுவான் அப்படின்றவர் இந்தியாவின் பயிற்சி அணியில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவர் இடதுகையில் பந்தை வேகமாக எரிந்து அதை ரோஹித் சர்மாவுக்கு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு பந்து தவறி ரோஹித் சர்மாவுடைய தொடைப்பகுதியில் பலமாக தாக்கியது. பந்து வேகமாக தாக்கியதன் காரணத்தினால பயிற்சியில் பாதையில் மேற்கொள்ளாமல் ரோஹித் சர்மா அவர்கள் சுருண்டு மைதானத்திலேயே விழுந்துட்டாங்க. மைதானத்திலேயே அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கப்பட்ட போதிலும் அவங்களால தொடர்ந்து விளையாட முடியல. இதன் காரணத்தினால பயிற்சியை பாதையிலே முடித்துக் கொண்ட ரோஹித் சர்மா அவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. பொதுவாக இது போல பயிற்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கும் ஆடுகளும் பார்த்தீங்கன்னா முழு தரத்தோடு இருக்காது. அதன் காரணத்தால ரோஹித் சர்மா அவர்கள் பந்தை கணிக்க தவறிவிட்டதன் காரணத்தால அந்த பந்து அவருடைய தொடைப்பகுதியை பதம் பார்த்துருச்சு. தற்போது இதன் காரணத்தால ரோஹித் சர்மா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க முதல் டி20 போட்டியில் விளையாடுறது கஷ்டம் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. விராட் கோலியும் அணி இல்லாத சமயத்தில் தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பது தற்போது இந்த முதல் டி20 போட்டியில் இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.